உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்கடி போயிட்டு வர சித்தி? என்ன சித்தி? நீ கொஞ்சம் அமைதியா இரு கௌதம், உனக்கு எதுவும் தெரியாது. ஏய், எங்கடி போயிட்டு வந்த சொல்லுடி. நான் இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு வந்தேன், நீங்க எதை கேக்குறீங்க? பாத்தீங்களா அவளுக்கு நக்கல? ஏய் இந்திரா, நீ யாரை எதிர்த்து பேசுறன்னு உனக்கு தெரியுதா? தெரியுமே. ஏன், உங்களுக்கு நீங்க யாருன்னு மறந்து போச்சா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஏன் இப்ப ஏதோ கோர்ட்ல நிக்க வச்சு கேக்குற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? நானே வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கேன். இதெல்லாம் வேற இல்லாம நான் போய் படிக்கணும் வேற. நீங்க என்ன சொல்லணுமோ அதை நேரடியா சொல்லுங்க. ஏன், நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியல, சொல்லுங்களேன், கேக்குறேன். எவ்ளோ தைரியம் இருந்தா கௌதம உன் பைக்ல கூட்டிட்டு வருவ. அவன் யாருன்னு தெரியுமாடி? ஹோ, கௌதம என் பைக்ல கூட்டிட்டு வந்ததுதான் உங்க பிரச்சனையவா? ஆமா, அதான் பிரச்சனை. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில இங்க கௌதம் கூடயே நீ ஒண்ண வரியா? இல்ல, என் புருஷனை நான் பைக்ல கூட்டிட்டு போகாம வேற யாரு கூட்டிட்டு போவா? இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட எப்படி திமிரா பேசுறான்னு பாத்தீங்களா? எனக்கு புரியல, அது என்ன உங்ககிட்டயே? ஏன், உங்க சின்னத்துக்கு என்ன தலையில ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு? சும்மா ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒன்னா வராங்க போறாங்கன்னு விடாம எப்ப பார்த்தாலும் ஏதோ மாதிரி நடுவுல நடுவுல வந்து நின்னுட்டு. கௌதம் சித்தி, போதும். நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, யார் கூப்பிட்டாலும் பைக்ல ஏறி போறதுக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானா விரும்பிதான் இந்திரா பைக்ல வந்தேன். மனசுக்குள்ள என் மேல இவ்ளோ அன்பை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் கௌதம் வெளியே என்ன பிடிக்காத மாதிரியே நடிக்கிற? அப்போ ஒவ்வொரு முறையும் என்கிட்ட நீ வெறுக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் உன் மனசுல உள்ள ஏதோ ஒரு தயக்கத்தினால தானே? அத கூடிய சீக்கிரமே உடைக்கிற. நீ என்ன வெளிப்படையாவே பரிபூர்ணமா ஏத்துக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீ மட்டும் என் பக்கம் நின்னா போதும் கௌதம், அப்புறம் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். இந்திரா, என்ன? ஒன்னும் இல்லாம தான் பத்து நிமிஷமா என்னைய வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கியா? என்ன விஷயம்? பரவாயில்லையே, உனக்குள்ளயும் என் மேல ஏதோ ஒன்னு இருக்குல்ல கௌதம். என்ன என்ன உனக்குள்ள இருக்கா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஹோ, எந்த மண்ணாங்கட்டியும் இல்லாம தான் உன் சித்தி என்ன அடிக்க வந்தப்போ அதை தடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணியா? என்ன இருந்தாலும் பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால அதை தாங்கிக்க முடியல. சரி சரி, முறைக்காத. எனிவே, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இங்க பாரு, இந்த வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களே, பாக்க பாவமா இருக்கேன்னு
ஒரு அனுதாபத்துல தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னே தவிர பர்சனலா எனக்கு எதுவுமே இல்ல. நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணி இந்த ஆசையெல்லாம் வளர்த்துக்காத சரியா? ஓ அப்போ ஹிமல வர ஒண்ணுமே இல்லல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நீ அனுதாபத்துல தான் எனக்காக பேசினல்ல? ஆமா அதுக்கு என்ன போ? இல்ல அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ மேல உள்ள அன்புல தான் வெளிய எல்லார்கிட்டயும் பேசினேன்னு நினைச்சேன். கிழிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு இந்திரா, கடைசில என்னையவே என் குடும்ப தாளுங்களுக்கு எதிரா பேச வச்சிட்டல்ல, உன் மனசு குழுகுழுன்னு இருக்குமே. சொல்லுங்க அண்ணி. உன்ன பெரியத்த பாக்கணும்னு ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. என்னையா? இப்பவே வா. ஆமா கௌதம், இப்பவே தான் போச்சு. பஞ்சாயத்து வச்சிட்டாங்க. கௌதம், கௌதமையே எங்களுக்கு எதிரா பேச வச்சுட்டல, சரியான கைகாரி தானே. அம்மா கூப்பிட்டீங்களாமா? டேய், இந்த வீட்ல என்ன நடக்குது கௌதம்? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத பாரு, எதுவா இருந்தாலும் நேரடியா அம்மா கிட்ட சொல்லு. இல்ல கௌதம், காலையில என்னடானா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட போய் சொல்ற, இப்ப நைட்ல அவ கூட ஏன் வந்தன்னு கேட்டதுக்கு ராகினி நீ எதிர்த்து பேசியிருக்க? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.